சிறிகால மாபெரும் தீர்க்க தர்சனம் தானியேல் இரண்டாம் அதிகாரம் நிம்ரோத் என்ற பலத்த வேட்டைக்காரன் அரசு புரிந்ததும் தேவன் மனிதர் பாஷையை பல்வேறு பாஷையாக்கி தாறுமாறு என்றும் அர்த்தம் கொள்ளும் இடமாகிய பாபேல் நகரம் ஆதியாகமும் பத்தாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களில் காணலாம் சுமார் ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு பின் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது அது மாபெரும் ராஜாவாகிய நேபுகாத்தினேச்சார் மூலமாய் ஆளப்பட்டு வந்தது இவன் சுமார் இருபது லட்சம் ஆட்களை கொண்டு பக்கம் பதினைந்து மைலாக அறுபது மைல் சுற்றளவுள்ளதும் உள்ளதும் நூற்று ஐம்பது அடி உயரமும் எண்பத்தி ஏழு அடி அகலமுமான சுவருள்ள பாபிலோன் கோட்டை ஒன்றை கட்டி தன் காட்டு மிராண்டியான மனைவியை சந்தோஷப்படுத்த ஒரு தொங்கு தோட்டம் உண்டாக்கினான் இது உலக பூர்வீக ஏழு அதிசயங்களில் ஒன்று மற்றவை எகிப்தின் கூர் நுனி கோபுரம் யூபித்தரின் சிலை தியன்னாலாவின் கோவில் மஸ்லிம் மம்மிஸ் கொலோசஸ் என்பன இந்த ராஜா அந்த காலத்தில் உள்ள நாகரீக உலகத்தை எல்லாம் கைப்பற்றின பின் இனி உலகில் என்ன சம்பவிக்கும் என்ற எண்ணத்துடன் படுத்து அயர்ந்த நித்திரை கொண்டான் இவன் எண்ணத்துக்கு செய்ய மகாதேவனால் பயங்கர ஓர் சொப்பனம் கண்டான் உடனே திருக்கிட்டு எழுந்து தன் ஆவி கலங்கினவனாய் பாபிலோன் சகல சாஸ்திரிகளையும் வரவழைத்து தான் கண்ட தரிசனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லும்படி கட்டளையிட்டான் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடும் என்று மாயமாலம் செய்கின்ற அந்த ஜோதிடர்கள் ஏன் சொப்பனத்தையும் சொல்லக்கூடாது என்பதே ராஜாவின் தாற்பயம் இவர்களின் அயோக்கியமான சக்தியற்ற தன்மையைக் கண்ட ராஜா இவர்கள் இருப்பதிலும் இறப்பதே நன்மை என்று கருதி சகல ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளை பிறப்பித்தான் இச்சடுதி கட்டளையை அறிந்த தானியல் வாவிலோன் ஞானிகளை அழிக்க வேண்டாம் என்று தான் அதை தேவ உதவியால் வெளிப்படுத்துவதற்கு சில நாள் தவணை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் பின்பு தானும் தன் தோழரும் தேவனிடமிருந்து உத்தரவு வரும் வரை ஊக்கமாய் ஜபித்தனர் ஆ பக்தர்களாகிய இவர்களாலேயே அவபக்தர்களுக்கு ஜீவன் கிடைத்தது இந்த பக்தர்கள் ஆகில் பாபிலோன் உலக ஞானிகளின் கதி அதோகதி தான் வசனம் இருபத்தி நான்கு ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி மூன்று வரை இருவர் அல்லது மூவர் ஒருமணப்பட்டவர்களாய் ஜெபித்தால் அவர்கள் கேட்கும் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும் என்று இயேசு திருவோலம் பற்றியிருக்கிறார் ஊக்கமும் பெருக்க வாஞ்சையுமான விண்ணப்பத்தை கேட்டு தரிசனத்தில் தானியலுக்கு ராஜா கண்ட சொப்பனமும் அதன் அர்த்தமும் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை வெகு அழகுடன் ஸ்தோத்தரித்த விதத்தை தானியல் இரண்டாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் தியானிங்கள் தானியலின் விண்ணப்பம் எழுதப்படாமல் ஸ்தோத்திரம் எழுதப்பட்டது கவனிக்கப்படத்தக்கது தேவன் ஸ்தோத்திரத்தில் வந்த குஷ்டம் நீக்கப்பட்டவனை பார்த்து சுஸ்தமான மற்ற ஒன்பது பேர் எங்கே என்ற ஆவலுடன் கேட்டார் லுக்கா பதினேழு பதினேழு ஆகையால் நாம் எந்த காரியத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்துடன் நமது விண்ணப்பத்தை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் பத்து மடங்கு அதிக சமர்த்தர் என்ற தானியலையும் அவரின் தோழரையும் பற்றி விளங்கின ராஜா தான் கண்ட சொப்பனத்தை பற்றி சொல்ல முதலாவதே அவர்களை வரவழையாமல் பாபிலோன் ஞானிகளை வரவழைத்து கேட்டதிலும் கூட தேவ ஞானம் விளங்குகிறது அது எப்படி எனில் தானியலை முதலாவதே வரவழைத்து கேட்டிருப்பாராக அவர் ராஜாவுக்கு விலக்கி காட்டியிருந்திருப்பார் அப்போது பாபிலோன் ஞானிகளின் வஞ்சக செயல்கள் ராஜாவுக்கு தெரியாதிருந்திருக்கும் இப்படியாக தேவன் தமது பக்தர்கள் மூலமாய் தாம் மகிமைப்படுவதற்கு முன் தம் பக்தர்களை எவ்வளவாய் மகிமைப்படுத்துகிறார் என்பதை ஆழ்ந்து கவனிப்போமாக ராஜா கண்ட சொப்பனத்தை எந்த ஞானிகளும் கூட தங்கள் சொந்த ஞானத்தால் சொல்ல முடியாது என்றும் தேவன் மட்டுமே சொல்லக்கூடும் என்றும் தானியல் சொன்னதினால் தேவனை எவ்வளவாய் மகிமைப்படுத்துகிறார் என்பதை ஆழ்ந்து கவனிக்கவும் ஆகையால் இந்த சொற்பன தரிசனம் உலக ஞானத்தால் சொல்லக்கூடிய தரிசனம் அல்ல எந்த உலக ஞானியான ஜோதிடனும் நாளை நடக்கும் சந்தையின் சரக்கு விலையை இன்று சொல்லக்கூடுமோ கூடவே கூடாது இனி நடக்கும் சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக உரைக்க தேவனுக்கு மட்டுமே தெரியும் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழுலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்கள் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் அத்தர்சனங்களை தம்மை உடைய தரிசிகளுக்கு மட்டுமே வெளிப்படுத்துவார் வசனம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரை இத்தர்சனம் கடைசி காலத்தில் அதாவது உலக முடிவு காலத்திலும் அம்முடிவுக்கு பின் நடக்கும் சம்பவங்களை பற்றியும் சொல்லியிருக்கின்றது இச்சம்பவங்கள் இக்காலத்தில் நிறைவேறப் போகிறதா இருக்கிறபடியால் நாம் இருக்கும் காலம் கடைசி காலம் என்று பின்வரும் மகா பெரிய சிலை தரிசனத்தால் விலக்கிக் கொள்ளுவோமாக வசனம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது மகா பெரிய சிலை பயங்கர பரலோக சிலை இதன் தலை பசும் பொண்ணும் மார்பும் இதன் புயங்களும் வெள்ளியும் இடுப்புத் தொடை வெண்கலமும் கால்கள் இரும்பும் காலடி பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கள்ளிமண்ணுமாயும் இருப்பதை ராஜா பார்த்து கொண்டிருக்கும்போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பும் களிமண்ணுமாகிய இதன் பாதங்களில் மோதி களிமண்ணையும் சர்வ உலோகங்களையும் தகர்த்து தவிடுபொடியாக்கி இவற்றுக்கு பூமியில் இடமில்லாமல் காற்று அடித்துக்கொண்டு கொண்டு போகத்தக்கதாக செய்துவிட்டது சிலையை மோதின கல்லோ ஒரு பெரிய பருவதமாகி பூமி முழுவதையும் நிரப்பினது என்றும் அதன் அர்த்தத்தையும் பின்வருமாறு தானியல் ராஜாவுக்கு சொன்னார் இந்த அர்த்தத்தை முற்கால தற்கால உலக சரித்திரத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது நன்கு விளங்கும் ஒன்று பொன்னான அந்த தலை நீரே என்றார் தங்கமயமான காலத்தில் தங்கமயமான ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம் என்று சரித்திரக்காரர் ஒப்புக்கொள்கின்றனர் பாபிலோன் வாஸ் எ கோல்டன் கிங்டம் ஆஃப் த கோல்டன் ஏஜ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாபிலோன் ராஜ்யம் பெரோதாக் பாலாதான் மெர்டா மெர்டாக நேபுகாத்தினை சார் பெல்சாசார் என்ற பிரபல பிரதான ராஜாக்களால் ஆளப்பட்டு வந்தது அக்காலத்தின் தெரிந்த நாகரீக உலகத்தையெல்லாம் பிடித்து ஆண்ட நேபுகாத்திணேச்சார் என்ற ராஜா கிமு அறுநூற்றி ஆறில் இருந்து ஐநூத்தி முப்பத்தி எட்டு வரை அதாவது அறுபத்தி எட்டு வருஷம் வரை ஒரு கொடியின் கீழ் ஆண்டான் என்று சரித்திரக்காரர் ஒப்புக்கொள்கின்றனர் பாபிலோனுக்கு என்று வேதத்தில் பெயருண்டு ஏசையா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் காணலாம் இரண்டாவது உமக்கு பிறகு தங்கத்தை விட கீழ்த்தரமான வெள்ளிமய வேறொரு ராஜ்யம் தோன்றும் என்றார் அப்படியே பாபிலோன் குடித்து வெறித்திருக்கும் தருணத்தில் மேதிய பெருசியர் தங்கள் படைகளை மூன்று பங்காக பகுத்து ஒரு பகுதியினால் ஐப்பராத்து ஆற்று நீரை வற்றச் செய்து மற்ற இரு பகுதியும் ஐப்பராத்து ஆறு வழியாய் பாபிலோன் கோட்டைக்குள் புகுந்து அதை கைப்பற்றிக் கொண்டனர் இவர்கள் கி மு ஐநூத்தி முப்பத்தி எட்டில் இருந்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்று வரை சுமார் இருநூற்றி ஏழு வருஷம் அக்காலத்தில் தெரிந்த நாகரீக உலகத்தை ஒரு கொடியின் கீழ் ஆண்டார்கள் என்று சரித்திரக்காரர் ஒப்புக்கொள்கின்றனர் இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை இந்த பெர்சியன் ஆண்டான் என்று வேதமும் சாட்சி பகருகின்றது எஸ்தர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் மூன்றாவது பின்பு பூமியை எல்லாம் ஆண்டுக்கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும் என்றார் மூன்றாம் ராஜ்யமாக கிரேக்க ராஜ்யம் தோன்றினது இதன் முதலாம் ராஜா மகா அலெக்சாந்தர் இந்த ராஜ்யம் கி முன்னூற்று முப்பத்தி ஒன்றில் நூற்று அறுபத்தி எட்டு வரை அதாவது நூற்று அறுபத்தி மூன்று வருஷம் வரை அந்த காலத்தில் தெரிந்த நாகரிக உலகத்தை அரசு புரிந்து வந்தது அலெக்சாந்தர் சமுத்திரத்தை பார்த்து கைப்பற்றுவதற்கு வேறொரு இடமும் இல்லையே என்று மூன்று தரம் புலவினார் எட்டு வருஷத்துக்குள்ளாக சுமார் ஐம்பத்தி ஓராயிரம் மைல் யுத்த பிரயாணம் செய்தானாம் அற்பெலா என்னும் யுத்தத்தில் மேதிய பெருசியரை மேற்கொண்டு தரிசனத்தின்படி பூமியை எல்லாம் அரசாண்டது கிரேக்க ராஜ்யம்தான் என்று ராசிரியர் ஒப்புக்கொள்கின்றனர் நான்காவது நான்காவது ராஜ்யம் இரும்பை போல் உரமாய் சகலத்தையும் தகர்த்து போடும் என்றார் ரோம ராஜ்யம் இரும்பு ராஜ்யம் என்றும் அந்த காலத்தின் தெரிந்த நாகரிக உலகத்தை ஒரு கொடியின் கீழ் ஆண்டது என்றும் அதற்கு கீழடங்காத நாகரிக ராஜ்யம் ஒன்றுமில்லை என்றும் இது கிமு நூற்றி அறுபத்தி எட்டிலிருந்து கிபி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று வரை அதாவது ஐநூற்று பத்தொன்பது வருஷம் மகாபலமாய் அரசு புரிந்து வந்தது என்றும் உலக சரித்திரம் அறை கூவுகின்றது தற்காலத்தில் உள்ள ராஜாங்க ராணுவ சட்டங்களில் சிவில் அண்ட் மிலிடரி கோட் அதிக பகுதி ரோம சட்டங்களில் இருந்து எடுத்தவைகளே இவன் இட்ட சட்டத்துக்கு அக்காலத்தில் தெரிந்த நாகரிக உலகம் உடனே கீழ்ப்படிந்தது என்பதற்கு வேத சாட்சி உண்டு லுக்கா இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களில் காணலாம் ஐந்தாவது கால் அடிபாதங்களாகி இரும்பும் களிமண்ணும் பிரிந்திருப்பது போல் அந்த ராஜ்யம் பலவீனம் அடைந்திருக்கும் தருணத்தில் அது வடதேசத்து தேசத்து ஜனங்களால் பிடிபட்டு அவர்களுக்குள் பத்து பிரிவாக கிபி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்றில் இருந்து நானூற்றி எண்பத்தி மூன்று வரை அதாவது சுமார் நூற்று முப்பத்தி இரண்டு வருஷத்துக்குள்ளாக பிரிக்கப்பட்டு போனது என்பதற்கு சரித்திர சாட்சிகள் உண்டு அப்பத்து ராஜ்யங்கள் ஆவன ஒன்று இங்கிலாந்து இரண்டு பிரான்ஸ் மூன்று ஜெர்மனி நான்கு ஸ்பெயின் ஐந்து இட்டலி ஆறு போர்ச்சுகல் ஏழு சுவிட்சர்லாந்து எட்டு ஹெரூவி ஒன்பது வாண்டல்ஸ் பத்து ஆஸ்திராட்ஸ் என்பவைகளே இப்பத்து ராஜ்யங்களில் ஹெரூலி வாண்டல்ஸ் ஆஸ்திரகாஸ் என்ற மூன்று ராஜ்யங்கள் கிபி நானூற்று தொன்னூறில் இருந்து ஐநூற்று முப்பத்தி எட்டுக்குள்ளாக வேரோடு பிடுங்கப்பட்டு விட்டது இவற்றை பற்றி விபரமாய் பின்வரும் வாசகங்களில் கவனிப்போம் தற்போது ஐரோப்பாவில் இருக்கப்பட்ட இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் இட்டலி போர்ச்சுகல் சுவிட்சர்லாந்து என்ற ஏழு ராஜ்யங்கள் ஆப்பிரிக்கா ஆசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா கண்டங்களிலும் அநேக தீவு பற்றுகளிலும் பரவி அவற்றின் பெரும்பான்மையான பாகத்தை கைப்பற்றி ஆண்டு நடத்தி கொண்டு வருகின்றன இவைகளே மகத்தான உலகளாவிய பிரிக்கப்பட்ட ராஜ்யங்கள் ஆறாவது இவற்றில் இரும்பை போல பலமும் களிமண்ணை போல பலவீனமும் உள்ள ராஜ்யங்கள் இருக்கும் என்றும் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்திருந்தது போல் ஒற்றுமை சம்பந்தங்களும் இரும்பும் களிமண்ணும் ஒட்டாதது போல பிரிவினையும் பகையும் ஒட்டாமையும் இருக்கும் என்றார் பலமும் பலவீனமுமான இந்த உலகளாவிய ராஜ்யங்களுக்குள் இருபத்தி ஆறு ராஜ சம்பந்தங்கள் செய்து கொண்டார்கள் காலாகாலங்களில் அநேக சமாதான உடன்படிக்கைகளும் இவர்களுக்குள் நடைபெற்றுக் கொண்டன ஆகிலும் ஒன்று இதோ இரண்டு களிமண்ணோடு மூன்று இரும்பு நான்கு களவாதது போல ஐந்து அவர்கள் ஆறு ஒருவரோடொருவர் ஏழு ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்றார் தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் மேற்படி இந்த ஏழு மகாதேவனுடைய வார்த்தையின்படி உலகம் முழுவதும் தற்போது பயங்கர யுத்தத்தில் ஈடுபட்டு ஒருவரோடொருவர் கொள்ளாத நிலைமையில் அகோர பயங்கர யுத்த ஆயுதங்களும் அணுகுண்டுகளும் செய்து கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அணுகுண்டுகள் செய்ய அதன் மர்மத்தை அறியத்தக்க பத்து ரசாயன சாஸ்திரிகளின் பெயர் பின்வருமாறு ஒன்று இன்ஸ்டின் ரெண்டு ஹான் மூன்று பேர்ஹர் நான்கு ஸ்ட்ராஸ்மான் ஐந்து மிட்னர் ஆறு பிரிஸ்ட் ஏழு ஜோலியட் எட்டு காட்விக் ஒன்பது பெர்மி பத்து வீலர் இவர்களில் ஐந்து பேர் ஜெர்மானியர் மற்றொருவர் அமெரிக்கன் மற்றொருவர் பிரான்ஸ்காரன் மற்றொருவர் டானிஷ்காரன் மற்றொருவர் இத்தாலியன் மற்றொருவர் இங்கிலீஷ்காரன் இந்த அணுகுண்டின் மர்மம் மேற்படி ஜாதியினருக்கு தெரிந்திருக்கிறபடியால் சகல ஜாதிகளும் அணுகுண்டுகளை ஆயத்தப்படுத்தி யுத்தம் செய்ய தயாராகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிரிவுப்பட்ட இந்த ராஜ்யங்களை ஒற்றுமைப்படுத்தி முந்திய பாபிலோன் ரோம் என்ற சாம்ராஜ்யங்களை போல் ஒரு கொடியின் கீழ் ஆளுவதற்காக பெரும் பட்டாளங்களை திரட்டி அரும்பிரயாசை எடுத்த துர்க்கியர் சார்லமென் லூயிஸ் சார்லஸ் நெப்போலியன் கெய்சர் ஹிட்லர் முதலியோரின் முடிவு சித்தி பெறவில்லை என்பதை நாம் அறிவோம் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவத்திற்கு தரிசன மேற்படி ஏழு வார்த்தைகளை அவமாக்க உலகளாவிய சகல ராஜ்யங்களாலும் முந்தியும் முடியவில்லை இனியும் முடியாது என்று உறுதியாய் சொல்கிறோம் தேவ வாக்கின்படி தற்கால ராஜ்யங்கள் ஒருவரோடொருவர் சேர்ந்து கொள்ளாதிருக்கும் இந்த காலத்தில் ஏழாவது ஏழாவது சம்பவமாக கைப்படா கல்லுக்கு உப்பிட்ட பரலோக தேவனின் நித்திய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்றார் ஒன்று பாபிலோன் இரண்டு மேதிய பெர்சியா மூன்று கிரேக்கு நான்கு ரோம் ஐந்து பிரிக்கப்பட்ட ஐரோப்பிய ராஜ்யங்கள் ஆறு பலமும் பலவீனமும் சம்பந்தம் கலந்து ஒட்டி கொள்ளாத நிலையான தற்கால ராஜ்யங்களை பற்றி தேவன் தமது தீர்க்கன் மூலமாய் முன்னுரைத்த தீர்க்க தர்சனமானது இந்த ஆறு மகத்துவ சம்பவங்களை நிறைவேற்றியும் கொண்டும் வருகின்றது தீர்க்க தர்சன வசனத்தின்படி ஏழாவது சம்பவமாகிய கைப்படா கல்லுக்கு ஒப்பிட்ட நித்திய ராஜ்யத்தை இந்த பூமியில் தேவன் இந்த காலத்தில் ஸ்தாபிக்கப் போகிறார் இது மெய்யாகவே நிறைவேறும் தேவராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும் இந்த காலத்தில் உலகளாவிய அனைத்திய ராஜ்யங்களும் உலக பொல்லாத ஜனங்களும் அதன் ஆடம்பரங்களும் பூர்ணமாய் அழிக்கப்பட்டுவிடும் தேவ பலத்தால் பாவம் செய்யாமல் மறுபடியும் பிறந்த தேவ ஜனங்கள் மாத்திரம் வரப்போகும் தேவராஜ்யத்தை சதாகாலங்களும் சுதந்தரிப்பார்கள் சுதந்திரிப்பார்கள் ஆகையால் வரப்போகும் பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தமாயிருப்போமாக முற்கால தற்கால பிற்கால தீர்க்கதர்சன ஏழு சம்பவத்தில் முதல் சம்பவம் மாத்திரம் நிறைவேறுகிறதை கண்ட அஞ்ஞான பாபிலோன் ராஜா முதலாய் மெய்தேவனை விசுவாசித்து அறிக்கை செய்தான் வசன நாற்பத்தி ஏழு இப்படியாயிருக்க இந்த ஆறு மகத்துவ தீர்க்க தர்சன சம்பவங்கள் நிறைவேறியிருப்பதை காண்கிற நாம் எப்படி மெய்தேவனை அறிக்கை செய்து மனம் திரும்பாதிருக்கலாம் நாம் நினையாத நேரத்தில் இந்த காலத்தில் தேவனுடைய நித்திய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படும் என்பது பூரண நிச்சயம் இதன் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெளியாகமும் திறப்பமாயிருக்கிறபடியால் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பத்து வெளியாகமத்தின் ஆழ்ந்த கருத்துகளை நாம் அறியும் காலத்தில் திறப்பை கொண்டு பூட்டை திறந்து தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லிய ராஜ்ய சுவிசேஷத்தின் பரிபூர்ண ஏழு மகா பெரிய தீர்க்க உண்மை சம்பவங்களை துலாம்பரமாக தேவாவின் உதவியைக் கொண்டு அறிந்து கர்த்தர்க்குள் கலிக்கூறுவோமாக உலக முடிவு காலத்தில் தானிய தீர்க்க வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும் போது உலகம் முடிவாகும் என்றும் கிறிஸ்து தீர்க்கதர்சனம் சொல்லியிருக்கின்றார் இதன்படி தற்போது இந்த தீர்க்க வரையப்பட்டு உலகமெங்கும் பிரசங்கங்களின் மூலமாயும் எழுத்தின் மூலமாயும் உபதேசிக்கப்படுவதினால் நிறைவேறுகிறது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆபகோப்பு இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களில் காணலாம் ஆகையால் இன்னும் மனம் திரும்பாதவர்கள் இன்றே திரும்பி குணப்படுங்கள் ஆமேன்